அல்லேலூயா. ஆவிக்குரிய ஒற்றுமை, ஆவிக்குரிய ஒருமைப்பாடு ஒரு தேவ பிள்ளைகளுடைய அனுபவமாக இருப்பது அவசியம் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 17:22-23 நாம் வாசிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். யோவான் 17:22-23, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நம்மளாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், கணவன் மனைவி பிள்ளைகள். அதே போல் நாம் எல்லாம் சபையாக இணைந்திருக்கிறோம். பல குடும்பங்களின் கூட்டமைப்பு தான் சபை. இப்போ பாருங்கள், நம்ம யாருமே சிங்கிள் கிடையாது. தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யாரோடையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சேர மாட்டேன். தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு, தனக்குன்னு ஒரு வழியை வச்சுட்டு, தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி வாழுகிற ஒரு நபர் நாம் கிடையாது. உலக பிரகாரமாக சோசியல் சயின்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மனிதன் ஒரு சமூக பிராணி அப்படின்னு படிச்சிருப்போம், படிச்சிருக்கீங்களா? அப்படின்னா தன்னை சுற்றிலும் இருக்கிற சுற்றுச்சூழலோடும், தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனக்கூட்டத்தோடும் இணைந்து வாழும் ஒரு அமைப்பில் தான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். உண்மைதானா? அப்போ இதில் நம்ம பாருங்கள், நம்ம ஒரு காலத்தில் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்தோம், இப்போ எப்படி மாறிட்டோம், ஆவிக்குரியவர்களாக மாறிட்டோம். இப்போ ஆவிக்குரியவர்களாய் நாம் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் மாம்சத்தின்படியும் இணைந்தவர்களை நிச்சய முடியும், இருக்க முடியும். உங்கள் குடும்பத்தில் கணவனும் மனைவியுமாய் கர்த்தரவங்களை என்ன செய்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். இணைக்கப்பட்ட உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்களாம் எப்படி இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். அதனால தான் இயேசு இந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார், நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவங்களும் எப்படி இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். ஒருமனப்பாட்டில் இவர்களெல்லாம் எப்படி இருக்கணும், தேர்னவங்களாக என்ன செய்யணும், இருக்கணும். குடும்பத்தில் ஒருமனமாக இருக்க முடியலன்னா சபையில் ஒருமனமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எத்தனை பேர் அதை உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? அப்போ இந்த ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனதிற்காக நன்கு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணும். இந்த 17 யோவான் எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக இங்கே ஜெபிக்கிறார் அப்படின்னா, ஒரு மனதிற்காக ஜெபிக்கிறார். தன்னோடு கூட இருக்கிற சீஷர்கள் ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். என் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, நாங்கள் அன்பாய் இல்லை, எங்களுக்குள் ஒரு பரஸ்பர ஐக்கியம் இல்லை, எங்களால் இணைந்து செயல்பட முடியவில்லை, எங்கள் திருச்சபையில் எல்லாரும் எங்கள் கூட என்ன செய்யலை, ஒருமனப்படலை, நாங்கள் சொல்லும் கருத்துக்கள் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னது, ஜெபம். அல்லேலூயா. நம்ம உட்கார்ந்து ஆண்டவரே ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த ஒரு மனதிற்கு நீர் தான் காரணர், நீங்கள் தான் இந்த அன்பை இந்த ஐக்கியத்தை என்ன செய்யணும், உண்டாக்கணும்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன் ஜெபிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனதை பிசாசு விரும்புகிறதே இல்லை, ஒற்றுமைக்கு அவன் ஒரு நாளும் காரணராக இருப்பதே இல்லை. பிசாசானவனுடைய வேலையை பிரிக்கிறது தான், மனதில் பல்வேறு நினைவுகளை கொண்டு வந்து அந்த ஏகோபித்த கருத்துக்களை தவிர்ப்பது தான் அவனுடைய வேலை. அப்போ எப்பொழுதுமே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு மனதிற்கு எதிராக ஒரு போராட்டம் எனர்ஜியும் இருக்கும். அதனால தான் இயேசு இந்த இடத்துல ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒற்றுமை அன்பு ஐக்கியத்திற்கு எதிராக ஒரு தீய வல்லமை என்ன செஞ்சிட்டே இருக்கு, செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அது குடும்பமாக இருந்தாலும் திருச்சபையாக இருந்தாலும் அங்கே பிரிவினையை உண்டாக்க, அங்கே குழப்பத்தை உண்டாக்க, அங்கே வேற வேற நினைவுகளை கொண்டு வந்து
யாரையும் ஒன்றிணைக்க விடாதபடிக்கு அவன் தந்திரமாக என்ன செஞ்சிட்டு இருக்கான், வேலை செஞ்சிட்டே இருக்கான். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் கிரியை செய்கிற அந்தகார கிரியைகளை புரிந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். ஆமீன். சத்ருவினுடைய கிரியைகளுக்கு நம்ம குடும்பத்திலேயோ திருச்சபையிலேயோ இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ ஒரு குழப்பம் வருது, ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு சமாதானமின்மை வருது, ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னா, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி குறை கூறி அந்த பிரச்சனையை சிறிதான நிலையிலிருந்து பெரிதுபடுத்துவதை நிறுத்திவிட்டு அமர்ந்திருந்து இதற்கு பின்னணியத்தில் என்ன காணப்படுகிறது, இந்த நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம், நன்றாய் சென்று கொண்டிருந்த இந்த ஐக்கியம் இப்படி திடீரென்று தடைபடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா, அதற்கு பின்பு செயல்படுகிற அந்தகார கிரியைகளை கண்டு அதை கடிந்து அப்புறப்படுத்த அது உதவியாயிருக்கும். ஆமென். அடுத்தது, ஒரு மனம்னு பேசிட்டோ அல்லது தனிப்பட்ட விதத்திலோ ஜெபித்து கொண்டோ இருப்பது அல்லது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை கண்டுபிடிப்பதோடு நின்று விடாமல் இணைந்து ஜெபிக்க வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என் குடும்பத்திற்கு தலைவர், என்னுடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள், இவர்களோடு நான் இணைந்து செயல்பட இணைந்து ஜெபிக்க அவசியம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இப்போ அதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்திருக்கணும். இப்போ நான் ஒரு திருச்சபையின் போதகர், ஆகவே எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற திருச்சபை மக்கள் பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பிற்கு நான் தலைமையாக இருக்கிறேன். ஆகவே இந்த சபையில் ஒருமனம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லி நான் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறேன். இப்போ சில தடைகளை சந்திக்கும் போது, சில போராட்டங்களை சந்திக்கும் போது, இதற்கு பின்புலத்தில் செயல்படுகிற அந்தகார கிரியைகளை நான் இப்போ கடிந்து கொள்ளுகிறேன். இதோடு நின்றுவிடக்கூடாது, அடுத்த வேலை இணைந்து ஜெபிக்க நான் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ என் மனைவியோடு இணைந்து ஜெபிக்க, என் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்க, என்னுடைய சபையோடு இணைந்து ஜெபிக்க, மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி ஜெபிக்க, இப்படி இணைந்து செயல்படும் போது தான் இந்த ஒற்றுமை ஒரு மனம் செயலுக்கு வரும். அதனால தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்க காலையில் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணி ஒரு நாளில் மாதத்திற்கு ஒரு முறை என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் கூடி நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஏரியாவில் கூடி நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். அதனால தான் வீட்டில் நீங்கள் குடும்பமாக என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள் என்று கூறப்படுகிறது. தனிப்பட்ட விதத்தில் ஜெபத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறது என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்தி விடாமல் அடுத்து இணைந்து ஜெபிக்கவும் செயல்படவும் நீங்கள் ஆரம்பிப்பீர்களானால், உங்கள் வீட்டில் ஒரு ஆவிக்குரிய ஒருமனம், ஆவிக்குரிய ஒற்றுமை என்ன செய்யும் காணும். இந்த ஆவிக்குரிய ஒற்றுமை ஒருமனம் வந்துட்டுன்னா மற்ற சகல காரியங்களிலும் எல்லாம் ஒத்து போயிடும். ஆமே. ஆகவே ஆவிக்குரிய ஒற்றுமைக்கு இந்த மூன்று காரியங்களை நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் இந்த வேதத்தை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்கு நன்றி. இந்த நாள் அவங்களுக்கு செழிப்பாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.